ஸ்ரீ குருபியோ நமக ராமகிருஷ்ணஹரி ஹரி ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபதி கம்பர மகராஜுக்கு ஜெய் ஸ்ரீ குரு சரித்ரா அத்தியாயம் பதினஞ்சு குப்தவாசத்தில் குருதேவர் ராமதாரகா உன்னோட கேள்வி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறது ஸ்ரீ குரு வைத்தியநாதத்தில் தனிச்சிருக்க விரும்பின காரணத்தை உனக்கு நான் சொல்கிறேன் ஸ்ரீ குருவுடைய புகழும் பெருமையும் நாடு முழுவதும் பரவி இருந்தது இதனால பலரும் தங்களுடைய குறைய தீரத்துக்காக அமர் அவரவருடைய அருள் நாடி வர வர ஆரம்பித்தாங்க முனிவர்கள் மட்டும் இல்லாமல் தன்னலம் மிக்கவர்கள்னு என பல வகையான மனிதர்கள் அவர் நாடி வர ஆரம்பித்தாங்க முன்னால் பரசுராமர் அவதரித்த போது உலகம் முழுசையும் அவர் வென்று அந்தணர்களுக்கு கொடுத்தார் அதுக்கப்புறம் என்னாச்சு மேற்கு கடற்கரை ஓரமாக போய் அவர் அங்கே தவம் இருக்க தொடங்கினார் பேராசை கொண்ட அந்தனர்கள் அந்த சின்ன நிலப்பகுதியை கூட அவர்கிட்ட கேட்டனர் அதனால் வெறுப்புற்ற பகவான் பரசுராமர் என்ன பண்ணார் கடலுக்குள்ளே போய் தவம் இருக்கினர் இருந்தார் அங்கேயும் மக்கள் தொடர்ந்ததுனால அவர் ரகசியமாக வசிக்க நேர்ந்தது அதே போல் ஸ்ரீ குருவும் ரகசியமாக வசிக்க நேர்ந்தது குரு எல்லாத்தையும் கொடுக்க வல்லவர் எனினும் நாடி வரும் பக்தர்களுக்கு பக்தியின் ஆழத்தை சோதித்த பின்னரே அவர்களுக்கு அருளை அருளணும் அப்படின்னு நினச்சிக்கிறார் அவர் தனிமையில் வைத்தியநாதத்தில் தங்கினர் குரு தன்னுடைய ரகசியமான இடத்திற்கு செல்வதற்கு முன்னாடி தன்னுடைய சிஷியர்கள் எல்லாரையும் அழைச்சர் அவர்கிட்ட நீங்கள் எல்லாரும் புனித யாத்திரை மேற்கொள்ளணும் உங்களுடைய யாத்திரை முடிவுற்றபோரு அப்புறமா நீங்கள் புண்ணியஸ்தலமாகிய ஸ்ரீசைலத்துக்கு மீண்டும் என்னை வந்து காணலாம் அப்படின்னு சொன்னார் மாணவர்கள் எல்லாரும் ஸ்ரீ குருவோட திருவடிகளில் விழுந்து வணங்கி ஐயனி எங்களை வந்து நீங்கள் இப்படி நிராகரிக்கிற நிராகரிக்கலாமா வேதங்கள் கூட உங்களுடைய திருவடியிலேயே பல புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குது தீர்த்தங்கள் இருக்குதுன்னு சொல்கிறதே அப்படி இருக்கும்போது இத்தகைய ஒரு அரிய பொக்கிஷத்தை விட்டுட்டு நாங்கள் எங்கே போக முடியும் நாங்கள் எங்கே செல்ல வேண்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டு நிற்கிறாங்க ஸ்ரீ குரு அவர்கிட்ட மாணவர்களே நீங்கள் எல்லாரும் துறவிகள் இந்த ஆசிரம தர்மப்படி புனித யாத்திரை முடியும் வரைக்கும் அஞ்சு நாட்களுக்கு மேலே ஒரு இடத்துல தங்கக்கூடாது இதுக்கப்புறமா ஒரு இடத்துல தங்கி உபதேசம் செய்ய இயலும் வருடத்தில் நான் ஸ்ரீசைலம் வருவேன் நீங்கள் அங்கு வந்து என்னை சந்திப்பீர்களாக இதனிடையே நீங்கள் யாத்திரை மேற்கொள்ளுங்கள் புனிதமான காசியிலிருந்து உங்கள் யாத்திரையை தொடங்குங்கள் காசி பிரயாக கய ஸ்ரீரங்கம் புருஷோத்தமம் அதாவது புருஷோத்தமம்னா பூரி ஜெகநாத் ஸ்ரீசைலம் நைமிஷம் குருக்ஷேத்திரம் பத்ரி கோகர்ணம் சங்ககர்ணம் காஞ்சி அயோத்தியா கோகுலம் மதுரா துவாரகா மாயாபுரி அவந்தி கொல்ஹாபூர் கந்தர்வபுரம் ஹரிஹரம் கன்னியாகுமரி குகாஸ்ரமம் சேதுபந்தம் முதலிய எல்லா க்ஷேத்திரங்கள் அதுக்கப்புறம் கங்கை சரஸ்வதி யமுனை விவாஷா பௌஷ்னி மருத்விருதா விதஸ்தா அசிக்னி ஏகாசியா சந்திரபாகா பயஸ்வினி சராவதி மதுமதி ரேவா கோதாவரி அமரஜா சரையு கௌஷிகி பூர்ணா பீமா கிருஷ்ணா மலா மலாபஹா காவேரி பிரவரா துங்கா க்ஷிப்ரா தாபி வேதிகா சர்மன்வதி கண்டகி அப்படி பல நதிகள்லேயும் நதங்களும் நதங்களும் இவர் சில சங்கமம் இடங்களும் என பாவம் நீங்கள் நீராடத்துக்கு ஏற்ற இடங்கள் இங்கே எல்லாம் போய் நீங்கள் நீராடணும் இதே எல்லாத்தையும் சொல்லிட்டு ஸ்ரீ குரு சொல்கிறார் குரு கிரகம் குருங்கிற கிரகம் இருக்கு இல்லையா அந்த கிரகம் சிம்ம லக்னத்தில் பிரவேசிக்கிற போது பாகீரதியான கங்கை எல்லா நதிகள்லையும் பிரவேசிப்பா அப்படிங்கிறதையும் அந்த சிஷியர்களுக்கு சொன்னார் புதிய மழை நீர் நதிகளில் பாயும் மூன்று நாட்கள் நதிகளில் நீராட ஏற்ற காலம் அன்று அது என்ன காலம்னா நதிகளுக்கு ரஜஸ்வலை காலம் அதாவது மாதவிளக்கு நதிகளுக்கு மாதவிளக்கு காலம் அப்படி கருதப்படுறதுனால விவ இதை வந்து விவரித்து சொல்கிறார் ஸ்ரீ குரு அவர்கள் வாழ்க்கை விவரித்து என்னை தவிர மற்ற மாணவர்கள் எல்லாரும் இங்கேருந்து விடை கொடுத்து அனுப்பிவிட்டார் குரு இந்த என்னை தவிரன்னு யாரை சொல்கிறார்னா நம்மக்கிட்ட இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கிற சித்த முனிவர் சொல்கிறார் என்னை தவிர எல்லாரையும் அனுப்பிச்சிட்டார் ஸ்ரீ குருவோடு நான் இருக்கேன் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் சீடர்கள் சென்ற பின் ஸ்ரீ குரு வைத்தியநாதத்தில் தனது குப்தவாசத்தை தொடங்கினார் நாமதாரக்கா நான் ஸ்ரீ குருவோட தங்கி இருந்தேன்னு அடிக்கடி சொல்கிறதன் வாயிலாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறார் சித்தர் இந்த குரு சரித்திராமத்தத்தை பருகுவதுனால ஒருவர் முக்தி அடையலாம் அதனால் நான் சொல்கிறத கவனமாக கேள் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் இந்த சரித்திரத்தை நீங்கள் கேட்டதுனால முக்தி அடைகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா இந்த ந இந்த சரித்திரத்தில் நிறையா நதிகளுடைய பேர் இருக்குது ஸ்ரீ குரு குப்தவாசம் செஞ்ச காரணம் இருக்குது அடுத்த அத்தியாயத்தையும் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு கேட்டுக்கிறேன் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணர்களும் அனைக்கு நமஸ்காரங்களோடு ராம்குமார் நன்றி